வணக்கம். தினமும் ஒரு ஸ்லோகங்களை இன்னைக்கு நாச்சியார் திருமொழியில் தொடர்ந்து ஒரு நாலு நாளாக சொல்லிட்டு இருக்கேன். அது நாச்சியார் திருமொழியில் ரெண்டாவது திருமொழியில் ரெண்டாவது இதில் நாமம் ஆயிரம்ங்கிற இதில் 7, 8, 9, 10 படிக்க போகிறேன். படித்து ஆண்டாளுடைய அருளை பெறுவோமாக. முதல்ல நாச்சியாருடைய தனியில் படிக்கணும். படிச்சுட்டு திருமொழி தொடர்ந்து படிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி. அள்ளினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணை வீ மல்லினாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர்குல வேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கே. இப்போ நாமம் ஆயிரத்தில் இது வந்து தனியின் படித்தோம். நாமம் ஆயிரங்கிறதுல 7, 8, 9, 10 படிக்க போகிறேன். கேளுங்க. பேதம் நன்கறிவார்களோடு இவை பேசினாய் பெருதியின் சுவை யாதும் ஒன்றறியாத பிள்ளைகளோமே நீ நழிந்த என் பயன் ஓதமா கடல் வண்ணா ஒன் மணவாட்டி மாறோடு மணவாட்டியோ மாறோடு சூலூரும் சேதுபந்தம் திரைத்தினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையலே வட்டவாய் சிறு தூதையோடு சிறு சுலகும் மணலும் கொண்டு இட்டமா விளையாடு உங்களை சிற்றில் ஈடுத்து என் பயன் தொட்டு தைத்து நழியே கண்டாய் சுடர் சக்கரம் கையிலேந்தினாய் கட்டியும் கைத்தால் இந்நாமை அருதியே கடல் வண்ணனே முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்தே சிற்றலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கிடவையோ கோவிந்தா முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுரன் நீண்டிழந்து கொண்டாய் எம்மை பற்றி மெய்ப்பின கிட்டகாள் இந்த பக்கம் நின்றவர் என் சொல்லார் சீதவாய் சீதைவாய் அமுதம் உண்டாய் எங்கள் சிற்றினி சிதையே என்று வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை வேதவாய் தொழிலார்கள் வாழ் வெள்ளிப்புத்தூர் மண் விட்டு சித்தன் தன் கோதைவாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே சீதைவாய் அமுதம் உண்டாய் எங்கள் சிற்றினி சிதையேலென்று வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை வேதைவாய் தொழிலாளர்கள் வாழ் வெள்ளிப்புத்தூர் மண் விட்டு சித்தந்தன் கோதைவாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே ஆண்டாள் திருவடிகளே சரணம்.